सहनावतु सहनौ पुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நம்ம முந்தைய பதிவில் உடற்பயிற்சிகளை பற்றி ரொம்ப விரிவாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதை பார்த்து நிறைய மக்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மேலும் மேலும் நம்ம நிறைய பதிவுகள் போடலாம். இனிமேல் வரக்கூடிய பதிவுகள்லாம் வந்து ஆசனங்கள், உங்களுக்கு வந்து என்னென்ன ஆசனங்கள், அந்த ஆசனங்கள் செய்வதனால என்னென்ன நன்மைகள், யார் யாரெல்லாம் ஆசனங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொன்ன உடனே பலருடைய மனதில் ஒளியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சூரிய நமஸ்காரமா அது ஒரு மத சார்புடைய ஒரு விஷயம்? அப்படி கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி சூரியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சூரியனை பார்த்து நம்ம வணக்கம் செலுத்துகிறோம், வணங்குறோம், அதுதான் சூரிய நமஸ்காரம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி. நான் டீட்டெயில்டாக ரொம்ப விவரமாக ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சூரிய நமஸ்காரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயிற்சி எப்படி அளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சூரிய நமஸ்காரம் ஏன் பண்ணணும், அதில் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது பண்ணுறோம்னா நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருப்போம், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சூரிய நமஸ்காரம்ன்றது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5:50 இல்லைன்னா 6 மணிக்கு வந்து சூரிய உதயமாகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு காலை கடன், மலம் கழித்தல், பல் துவக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அழகாக வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் வந்து கிழக்கு பக்கமாக பார்த்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஒரு முறை என்றைக்குமே பண்ணக்கூடாது, நீங்கள் 2 முறை, 6 முறை, 8 முறை, 12 முறை அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி மாலை வேளையில் வந்து மேற்கு பக்கம் சூரியன் மறைகிற திசையில் வந்து நீங்கள் நின்று சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணலாம். என்றைக்குமே சூரிய நமஸ்காரம் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஆசனம் பண்ணும் பொழுதும் நீங்கள் வெறும் தரையில் பண்ணாதீங்க. நான் வந்து மேட்டு, எனக்கு இது கம்ஃபர்டாக இருக்குன்றதால நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாய் அழுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் துணியோ இல்லை யோகா மேட்டுனே தனியாக இருக்கும், நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து யோகா எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த பாயிலையோ இல்லை மேட்லேயோ கிளாத் மேலே நின்று யோகாசனம் பண்ணணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணும் பொழுது நமக்குள்ளே வந்து ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளோட உடம்பில் வந்து பாயும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் வந்து நம்மளோட உடம்பில் வந்து இறங்கும் பொழுது நம்ம தரையில் நம்ம நின்று பண்ணோம்னா அது எல்லாமே அந்த எர்த் கனெக்டிவிட்டினால அதுக்கு போயிடும். ஸோ நம்ம பாயில் நின்றோ இல்லை வந்து ஒரு மேட்டில் இந்த துணி மேலே நம்ம நின்று பண்ணும் பொழுது என்னாகுனா நமக்குள்ள உடம்புக்குள்ளே சேரக்கூடிய அந்த சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். இப்போது இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு என்ன வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா, குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்ல பசி எடுக்கும், குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்திகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த உடலில் ஏற்படக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து குறையும். அதுக்கப்புறம் வந்து மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வடைஞ்சிரும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து ரொம்ப அந்த ஒர்க்லாம் பண்ணும்போது, வேலைகள் செய்யும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், சார் பசியே எடுக்க மாட்டேங்கிறத சார், அப்படியே சாப்பிட்டோம்னு வைங்களேன் நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்குது, டைஜஷனஸ் ஜீரணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு குறைகள் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிரும், தேவையற்ற கொழுப்புகள் வந்து உருவாகாது. நிறைய பேர் இந்த மார்க்கெட்டிங் ஜாப் பார்க்குறவங்கலாம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது இல்லை காரில் ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா, அந்த பயணம் பண்ணி பின்னாடி அந்த ஸ்பைனல் கார்டு அந்த பேக் போன்லாம் ரொம்ப பெயின் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அது எல்லாமே சரியாகும். ஏன்னா எந்த ஒரு ஆசனம் பண்ணும்போதும் நீங்கள் ஃப்ரண்ட்டு பெண்ட் பண்ணி ஒரு ஆசனம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பெண்ட் பண்ணி பண்ணி ஆகணும். அதே வந்து இந்த சைடு பண்ணுறீங்கன்னா இந்த சைடு, இந்த மாதிரி நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, பேக் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே அதில் வந்துடுறதுனால அந்த பேக் பெயின்,
உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் இது எல்லாமே வந்து சரியாகிரும். எல்லா வயதினர்களுமே ரொம்ப அழகாக எளிமையாக வந்து பண்ணக்கூடிய ஆசனம் தான் இந்த சூரிய நமஸ்காரம். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இப்போ நான் வந்து பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாயில் பண்ணும்போது அழுத்துது அப்படின்னா நீங்கள் மேட்டு கிளாத்தை தான் யூஸ் பண்ணிக்கலாம். துணி பயன்படுத்தி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது சென்ட்ரல் நின்று பண்ணாதீங்க, எப்பயுமே ஓரத்தில் நின்று, அதாவது உங்களுக்கு பின்புறமாக வந்து லென்த் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சூரியனுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இதுக்கு வந்து பிராணமாசனம் அப்படின்றது பேர். கைகள் அப்படி கூப்பி நமஸ்காரத்திலே இந்த கட்டவரை ஒட்டிக்கணும். இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்ச மாதிரி நேராக கிழக்கு முகமாக பார்த்து நிற்கணும். அடுத்ததான் பிரயாசனம், அதாவது அரை நிலா மாதிரி இருக்கணும். அப்படியே மெதுவாக கொண்டு போய் முதல்ல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பின்னாடி பெண்ட் ஆகணும். கைகளை பார்க்கணும் நீங்கள். ஓம் ஸ்ராம் மித்ராய நமஹ. அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது பாதஹஸ்தாசனம். இந்த பாதஹஸ்தாசனம்ன்றது எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோதான் வந்து ட்ரை பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப இலகுவாக அழகாக பண்ணுங்கள். மெதுவாக நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்றதை விட உங்களுடைய அந்த கால் இருக்குது இல்லைங்களா, அந்த கால் வந்து நேராக இருக்கணும். இப்படியே நீங்கள் பண்ணும்போது இப்படி முட்டிலாம் மடக்கக்கூடாது. இப்போ நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம பிரயாசனால் இருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து அப்படியே பாதஹஸ்தாசனம். பாருங்கள் கால் முட்டி மடக்கல பாருங்கள். இவ்வளோ முடிஞ்சு இவ்வளோ பண்ணுங்கள். இல்லை என்ன என்ன ட்ரை பண்ணுங்கள்னா முட்டி கொடுங்க. ஓம் ஸ்ரீம் ரவயே நமஹ. அடுத்ததான் பாத அஸ்தாசனத்துக்கு அப்புறம் அஸ்வசஞ்சலாசனம். என்ன பண்ணுறோன்னா பாதஹஸ்தாசனம் பண்ணி போகலீங்களா, பக்கத்தில் ரெண்டு கைகளையும் வச்சு உங்களுடைய வலது காலை மட்டும் பின்னோக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போயிட்டு இந்த ரெண்டு கைகளுக்கும் நடுவில் காலுக்கணும். இடது கால் நல்லா அப்படி நெஞ்சு நிறுத்தி முன்னாடி பார்க்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய காலுடைய முட்டி தலையை முட்டிடணும். பாருங்க இப்படி. ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமஹ. அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது துவிபாத அஸ்வசஞ்சலாசனம். துவிபாதம்னா ரெண்டு பாதமும் பின்னாடி இணைஞ்சிருக்கணும். பாருங்க அப்படி. இது வந்து புஷ்அப்ஸ் பொசிஷன் பண்ண முடியுங்களா, தண்டல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி பாடி பெண்ட் பண்ணுறது இல்லை பாடி அப்போ போடுறது, ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓம் பானவே நமஹ. அடுத்ததான் சசங்காசனம். பாருங்கள் முட்டி அப்படியே கீழே வைக்கிறீங்க, அப்படியே பின்னாடி போய் உட்காருங்க. வஜ்ராசனம் எப்படி காலை பின்னாடி விடுவோமோ அதே மாதிரி விட்டுட்டு இப்படி உட்காருவோம். ரிலாக்ஸ் போஷன். ஓம் ராம் கஹாய நமஹ. அடுத்ததா அஷ்டாங்க நமஸ்காரம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கையை இங்கேயே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் கை இப்படி ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது நெஞ்சு உங்களுடைய தாடை முட்டி கால் இது மட்டும்தான் பண்ணணும். இடுப்பு பகுதியை வந்து மேலே தூக்கி இருக்கணும். ஓம் ஸ்ரீ பூஷ்யே நமஹ. அடுத்தபடியா புஜங்காசனம். இந்த ஆசனம் பண்ணும்போது பாம்பு படம் எடுத்த மாதிரி, அதாவது கோபுர ஆசனம்னு சொல்லுவாங்க இதை, அப்படி உங்களுடைய கவனம் ஃபுல்லாக பின்னாடி முதுகெலும்புள்ளதாக இருக்கணும். ஓம் ஸ்ராம் இரண்ய கர்பாய நமஹ. அடுத்ததா பர்வதாசனா. பர்வதாசனம் பண்ணும் பொழுது பாடி வந்து இப்படி மவுண்டன் ஷேப் இருக்கணும். பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அந்த குதிகால் வந்து தரையை ஒட்டணும். ஓம் ஸ்ரீம் மரிஷயே நமஹ. அடுத்ததா மறுபடியும் சசங்காசனம். இது நம்ம முன்னாடியே பண்ணோம் ரிலாக்ஸ் போஷன், அதே தான் சேம் அப்படியே தான் பண்ண போகிறோம். ஓம் ஸ்ரீ
ஆதித்யாய நமஹ. அடுத்ததான் அஸ்வசஞ்சலாசனம். முன்ன வந்து வலது கால் வந்து பின்னாடி இருக்கும், இடது கால் முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ இடது கால் வந்து பின்னாடி இருக்கும், வலது கால் முன்னாடி இருக்கும். ஓம் ஸ்ரீம் சவித்ரே நமஹ. அடுத்ததான் பாத அஸ்தாசனம். ஓம் ஸ்ரீம் அர்க்காய நமஹ. ஆரம்பத்தில் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஆசனம் தான் பிரையாசனம். இந்த ஆசனம் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள், கைகளை பாருங்கள். ஓம் ர பாஸ்கராய நமஹ. அப்படியே கண்களை மூடி ஒரு 10 வினாடி மெதுவாக மூச்சை இழுத்து, மெதுவாக மூச்சை வெளியில் விடணும் மூக்கு வழியாக. இதில் கடைசியாக பண்ணும்போது இந்த பிரயாசனன்றது வந்து கணக்கில் வராது. அதே மாதிரி நம்ம முதல்ல பண்ண பிராணமாசனமும் கணக்கில் வராது. இது கணக்கில் வராமல் மொத்தம் 12 ஆசனங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மந்திரா, அந்த மந்திரம் வந்து கேட்டிருக்கும். அது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். சொல்லியே ஆகணுன்ற கட்டாயங்கள் கிடையாது. நீங்கள் ஆசனங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணால் கூட போதுமானது. ஆசனங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸை மாறலாம், பேர்கள் மறக்கலாம். நீங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுகளை பார்த்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள், இலகுவாக ரொம்ப அழகாக பண்ணுங்கள். ஸ்டெயின் பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நம்மளுடைய வீடியோவில் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வீடியோவை மறக்காமல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அசதோமா சர்க்கமய தமசோமா ஜோதி தமய வித்யோமா அமிர்தம் தமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.